நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு நியூஸ் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பாக ஆட்டம்பார் ஆட்டம்பார் இந்தியாவுடைய ஆட்டம்பார் 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 இந்தியாவுடைய அதிரடி ஆட்டம்பார் என்ற ஒரு செய்தியை கடைசியில விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நியூஸ் அப்டேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுடைய அதிரடி ஆட்டத்தை கடைசியா பேச போறோம். இப்ப பாகிஸ்தானுடைய கேவலமான ஒரு ஆட்டத்தை பார்க்கலாமா? ஆப்பிரிக்கா கண்டம், அந்த கண்டத்துல பல நாடுகள் இருக்கு. அத்தனை நாடும் பாத்தீங்கன்னா வறுமையில் இருக்கிற நாடுகள் தான். வறுமை இருந்தாவே என்ன ஆகும்? இன மோதல் அதிகரிக்கும். இந்த இன மோதலை வந்து தடுப்பதற்காக ஐநா வந்து பாத்தீங்கன்னா அமைதி தூதுக்குழு அங்க அனுப்புவாங்க. அதுல ராணுவ வீரர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. அப்படிதான் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா 1999 இருந்து ஐநா வந்து அமைதி குழுவுல இடம்பெற்றிருக்கு. இந்த அமைதி குழுவுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கர்னல் ஒருவர் இருக்கார். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதிக் முக்ஷ்டா. இந்த சாதிக் முஷ்டாக்கு மேல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பாக்குறீங்களா? அதாவது இந்த காங்கோ நாட்டுல போயிட்டு அமைதியை திரும்புவதற்காக ராணுவ வீரர்கள் போயிருக்காங்க பாருங்க. ஐநா சார்பாக அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா பிடித்து இந்த காங்கோ நாட்டுல அந்த ஐநா வீரர்களை எல்லாம் இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாத்திட்டு இருக்காரு இந்த சாதிக் முஷ்டாக். அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவர் பாத்தீங்கன்னா இவர் மேல ஹெட் குவார்டர்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கா, இது நியாயமா இருக்கா? இந்த சாதிக் முஷ்டாக் இதை மட்டும் செய்யல, காங்கோவில பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடத்துல மசூதி கட்டி வச்சிருக்காரு. அதுவும் காங்கோவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமா கிடையாது, சிறுபான்மை மதம் தான். அந்த மதத்தை வளர்க்கும் விதமாக பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாடே வறுமையில தள்ளாடுகிறது, கடனில தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இவரு போய் அங்க மதம் மாத்திர வேலையை பாத்துட்டு இருக்காரு. உடனே இங்க ஹெட் குவார்டர்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா அவர் மேல விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு பிறகு அவரு தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தான் அந்த ராணுவ வீரர்கள் மீது இப்பதான் குற்றச்சாட்டு வருது அப்படின்றது கிடையாது. 2012 பாத்தீங்கன்னா இந்த ஐநா சார்பா போயிருந்தாங்க பாருங்க பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள். அவங்க வந்து ஒரு 14 சிறுவனை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைத்து அவங்களை தகுதி நீக்கம் செய்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் பாத்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த காங்கோ நாட்டுல முறையற்ற ஆட்டத்தை பாகிஸ்தானுக்காரன் ஆடிருக்கான். அங்க போய் வறுமை ஓய்த்து இருந்தா கூட பரவாயில்ல, அமைதியை திரும்பி இருந்தா கூட பரவாயில்ல, புனிதமான வேலைக்கு போய் இந்த மாதிரி வந்து தகுதியற்ற வேலையை செய்யலாமா? அதுக்குதான் செம்மாடி கொடுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அட்டிடிஸ் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் பாத்தீங்கன்னா நம்முடைய லடாக் எல்லையை படம் பிடித்து அனுப்பியிருக்கு. இப்படி படம் பிடித்து அனுப்பியிருப்பது பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. அதாவது நம்முடைய ஸ்பாங்கூர் மலைப்பகுதியா இருந்தாலும் சரி, ரெசிங்களா இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து 13 மலைப்பகுதிகளை SSF படை வீரர்கள் மூலமாக அதிரடியாக நம்ம இந்தியா கைப்பற்றியது இல்லையா? கைப்பற்றிய மலையில இப்ப இந்திய ராணுவம் இருக்குதா இல்லையா என்ற ஒரு தகவலை வந்து சீனாவுக்கு இந்த செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கு. நம்ம இந்திய ராணுவமானது கைப்பிடித்த இடத்துல கைப்பற்றிய இடத்துல அப்படியேதான் உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. இந்த கைப்பற்ற இடங்கள் உண்மைதான் என்று இப்ப உறுதியாயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சீனாவுடைய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் டான் கிரிப் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா ஸ்பாங்கூர் மலைப்பகுதியில 16,000 உயரத்துல எங்களுக்கு எதிராக உறுதியா நின்றுட்டு இருப்பது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. ஆனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாத்தீங்கன்னா முறையா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அதிகாரிகள் மட்டத்தான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்குது. எப்பவுமே நாங்க நிறுத்தல, இது தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த லடாக் எல்லை நிலவரமானது ஒரு நிலையானது, மாறுபாடுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்ச இடத்த நாங்களே தான் வச்சிருப்போம் அப்படின்ற விஷயத்த இந்த டான் கெரிப் அவர்கள் வந்து இப்ப வெளிப்படுத்திருக்கின்றார். சீனாவினுடைய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் இப்படி சொல்லியிருக்கின்றார். இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் வேற என்ன அர்த்தம்லாம் காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரகோரம் பாஸ் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ஸோத்தீசனுடைய வடக்கு பகுதியிலிருந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் தொலைவுல நிரந்தர குடியிருப்புகளை சீனா உருவாக்கி இருக்குதா, மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்குது, மாதிரி கிராமங்களை உருவாக்கி இருக்குது, சாலை கட்டமைப்பு உருவாக்கி இருக்குது. ரெண்டாவது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி இருக்குதான். அந்த செயற்கைக்கோள் புகைப்படமானது இப்போ வந்து நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்தியா பிடித்த பகுதியை விட்டுவிட்டு பின்னோக்கி ஓடிடும் இந்த குளிர்காலத்துல அப்படின்னு சீனா எதிர்பார்த்தது. ஆனா அது பாத்தீங்கன்னா இப்போ நடக்காத ஒரு காரியமா போயிடுச்சு. அதனால இப்போ சீனா என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேச்சுவார்த்தை தொடங்குவது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம பிடிச்சு வச்சிருந்த அந்த மலைப்பகுதியை இப்ப இந்தியா பிடிச்சு வைத்திருப்பது பாத்தீங்கன்னா சீனாவுடைய அந்த ராணுவ பலத்துக்கு இழுக்கு என்று நினைக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தையானது அவ்வளவு சரியா போகவே இல்லை, அந்த பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்பது நமக்கு உறுதியாக தெரியவே இல்லை, இந்த பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனை தீர்க்கப்படுமா என்பது கூட தெரியவே இல்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம இந்திய ராணுவத்துக்கு தேவைப்படுகின்ற தளவாடங்களை வாங்குவதாக இருந்தாலும் சரி, உற்பத்தியை பெருக்குவதாக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து ஒரு மாத காலத்துக்கு நாங்க வந்து நீட்டிக்கிறோம். எப்பவுமே சரி, இந்த யூரி தாக்குதல், யூரியுடைய ராணுவர்கள் தங்கியிருந்த கூடாரத்துல தாக்குதல் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா, பத்து நாளுக்கு அதாவது பத்து நாள் போருக்கு தேவையான ஆயுதங்களை மட்டுமா சேமித்து வைப்பாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா போர் நடக்க நடக்க எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவசர காலத்துல ஆயுதங்களை வாங்குவதற்கு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் எல்லாம் பத்தாது. அதனால ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கலாம். அப்படி ஒதுக்கணும்னு வச்சுக்கங்களேன், 15 நாட்களுக்கு தேவையான ராணுவ ஆயுதங்களை நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம். போரை தொடர்ச்சியாக 15 நாட்கள் நடத்தலாம். அதற்கு பிறகு ஆயுதங்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுக்கலாம். அதனால ஆயுதங்களை சேமித்து வைப்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் ஆகும். அதை நம்ம கூடுதலா தரலாம் அப்படின்னு வந்து மனோகர் பாரிக்கர் அப்ப கட்டளையிட்டார். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோடு ராணுவ தளவாடங்கள் வாங்குவதா இருந்தாலும் சரி, சேமிப்பா இருந்தாலும் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த எல்லை சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வராத இருக்கின்ற இந்த காரணத்தினால இன்னும் ஒரு மாதம் வந்து ராணுவ தளவாடங்கள் வாங்குவதா இருந்தாலும், உற்பத்தியை பெருக்குவதாக இருந்தாலும், கட்டமைப்பை உருவாக்குவதாக இருந்தாலும், இன்னும் ஒரு மாத காலத்துக்கு நம்ம இந்திய ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கால நீட்டிப்பு செய்திருக்கு. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில கண்டிப்பா ஒரு போர் சூழ்நிலை வந்தாலும் வரும், அதுக்காக நீங்க வந்து ஆயுதத்தை வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மாசம் நான் கால நீட்டிப்பு தரேன் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்குதுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது செய்தியா இருக்கு. அதற்கு பிறகு இந்தியாவுடைய ஆட்டத்தையும் அதிரடி ஆட்டத்தையும் பார்க்கலாம். இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கின்ற நாடுகளுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி வட்டி இல்லாத கடன் கொடுத்துருக்குது, திருப்பி தராத சலுகை கடனும் கொடுத்திருக்கிறது, மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறது, உள்கட்டமைப்பு விஷயங்களை பார்த்திருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கின்ற நாடுகளுக்கு நிறைய சீனா செய்திருக்கு. ஆனா அப்படி செய்திருந்தாலும் பாத்தீங்கன்னா சீனாவுடன் இந்த நாடுகள் இவற்றையெல்லாம் பெற்ற பிறகு கூட நெருக்கம் காட்டவே இல்லை. ஈரோ ஏசியாவில இந்த செய்தி வந்திருக்குது, அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன். இப்போ நேபாள எடுத்துக்கங்களேன், சீனா கிட்ட இருந்து எவ்வளவோ உதவி எல்லாம் பெற்றது. லேட்டஸ்டா $500 மில்லியன் அளவுக்கு கூட கடனை பெற்றது உள்கட்டமைப்பு விஷயத்துக்காக. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா கிட்ட நேபாளம் கை கட்டி நிக்குது. என்ன தெரியுமா, எங்க நாட்டுல ஒரு 20 விழுக்காடு அளவுக்காவது கொரோனாவுக்கு வந்து நாங்க மருந்து செலுத்தணும், அந்த மருந்து என்பது நாங்க கேட்டா விரைவா கிடைக்காது. அதனால உங்க மூலமாக நேபாளத்துக்காக ஒரு 20 விழுக்காடு மக்களுக்காவது கொரோனாவுக்கு ஊசி போடணும், அதனால தயவு செய்து எங்களுக்கு விரைவா வாங்கி கொடுங்க அப்படின்னு இந்தியா கிட்ட வந்து கை கட்டி நிற்குது. இந்த பணம் செலுத்துதல் கூட பாத்தீங்கன்னா நாங்க இந்தியா மூலமாகவே செலுத்துறோம் அப்படின்னு இப்ப இந்தியாவிடம் வந்து நிற்குது நேபாளம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான், புதன்கிழமை தான் நினைக்கிறேன், சீனாவில இருந்து ஆட்கள் எல்லாம் வந்து நின்னு, உங்களுக்கு என்ன உதவி வேணும் எல்லாத்தையும் நான் பண்றேன், உங்களுக்கு மருத்துவம் வேணுமா பணம் வேணுமா எல்லாம் பண்றேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பாத்தீங்கன்னா உடஞ்சிட கூடாது, நமக்கு ஆதரவா இருங்க அப்படின்னாங்க. ஒண்ணுமே வேணாம் சாமி, நீங்க போய் வாங்க என்று அனுப்பி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கொரோனாவுக்கான மருந்து இந்தியா தான் வாங்கி தரணும், பணம் கூட உங்க மூலமா செலுத்தணும் அப்படின்னு நேபாளம் நம்ம கிட்ட நிக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா எப்படியாவது தன் வலைக்குள்ள விழ வைக்கணும் அப்படின்னு சீனா வர்த்தக உடன்படிப்பு பங்களாதேஷுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்குது. அந்த வர்த்தக உடன்படிக்கையில பங்களாதேஷ் எது ஏற்றுமதி பண்ணாலும் சரி, குறிப்பிட்ட பொருட்கள் எது ஏற்றுமதி பண்ணாலும் சீனாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இறக்குமதிக்கு வரியே கிடையாது. இது தாராளமா ஏற்றுமதி பண்ணலாம், அங்க வரி இல்லாத இறக்குமதி பண்ணிக்குவாங்க. அதனால பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் உச்சத்துல இருக்கிறது, இந்தியா விட அதிகமா கிடையாது. சின்ன நாடுகளும் ஒப்பிடுகின்ற பொழுது, ஏன் பாகிஸ்தானோட ஒப்பிடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் அதிகரித்திருக்குது. இப்படி அதிகரித்திருக்கின்ற இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா பல உள்கட்டமைப்பு விஷயங்களும் சீனா செய்திருக்கிறது பங்களாதேஷுக்கு. இப்போ பத்மா ரிவர் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, அது 6.15 கிலோமீட்டர் அளவுக்கு இலவசமா செஞ்சு தரான். டாக்காக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா சீனாக்காரன் இந்த பங்களாதேஷுக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டியை கட்டித்தரான். இப்படி செய்ததும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்முடைய பங்களாதேஷ் அண்டை நாட்டுக்கு இங்கிருந்து டெக்ஸ்டைல்ஸ் துறைக்கு வரி இல்லாம நிறைய ஏற்றுமதி பண்ணலாம், மசாலா பொருட்கள் இருந்து எல்லாமே இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணலாம், ஆனா வரி கிடையாது. இப்படி எல்லா சலுகையும் செய்திருக்கின்ற பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா சீனா பக்கம் தானே சார்ந்திருக்கிறோம். ஆனா அது பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் தான் எப்பொழுதும் இருக்கு. இந்த ஈரோ ஏசியா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரானவர்கள் கிடையாது, சீனாவுக்கு ஆனா நட்பானவர்கள் தான். எந்த விதத்திலும் சரி இந்தியா உறவை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது அப்படி என்று வந்து அந்த செய்தி குறிப்பு சொல்லுகிறது. இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நெருக்கம் அதிகமாக இருப்பது என்பதை காட்டுவதற்காக இப்ப அரிசி மேல வந்து பாத்தீங்கன்னா 62.5 விழுக்காடு டாக்ஸ் போட்டிருந்தாங்க பங்களாதேஷ். இப்ப டிசம்பர் 17ஆம் தேதி நம்ம மோடி அவர்களுக்கும்
அதே மாதிரி ஷேக் ஹசீனா அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அரிசி மேல போட்டிருக்கின்ற வரியை 25% குறைச்சிட்டாங்களாம். பாஸ்மதி இல்லாத அரிசியை பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆனது வருஷம் 5 டன் அளவுக்கு, தவறா சொல்லிட்டேன், 500,000 டன் அளவுக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆனது இறக்குமதி செய்யுது. இவ்வளவு செய்கின்ற போது கிட்டத்தட்ட நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா 62.5 அளவுக்கு அது டாக்ஸ் போட்டா நம்ம எந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டிருப்போம். அதுல இப்ப 25% குறைத்திருக்கிறது. இது நல்ல விஷயம் இல்லையா? அதுவும் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் ஷேக் ஹசீனா அவர்களும் வந்து இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய 100 ஆண்டு விழாவுக்கு பிறகு அந்த கூட்டத்தில, அதே மாதிரி வந்து சுதந்திரம் அடைந்த 50வது ஆண்டு கூட்டத்திலையும் கலந்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவும் பங்களாதேஷும் பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமாகவும் ரயில்வே மூலமாகவும் பாத்தீங்கன்னா மிக நெருக்கமான இணைப்பை பெற்றிருக்கிறது. நமக்கும் பங்களாதேஷுக்கும் பாத்தீங்கன்னா 1965வது காலகட்டத்திலேயே 7 ரயில்வே பாதைகள் இருந்தது. அவையெல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தது பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் இணைந்திருந்த கால காரணத்தினால். அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம ஒவ்வொன்றாக ரயில் பாதையை திறந்து விட்டோம். அதற்கு பிறகு போக்குவரத்தும் வந்து பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமாக இணைக்கின்ற, அதாவது மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் இடையில இணைக்கும் வந்து சாலை மார்க்கமாகவும் திறந்து விட்டோம். அதற்கு பிறகு டிசம்பர் 17 பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே பாதையானது 5 பாதைகளாக ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு திரிபுரா மற்றும் பங்களாதேஷ் இரண்டும் இணைக்கின்ற உள்ளூர் நீர்வழி பாதையும் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு இந்தியா வந்து அனுமதித்திருக்கு. 2022 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தில் பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு என்று 2 ட்ரெயின் வந்து நம்ம விட போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில உறவை மேம்படுத்தும். இப்ப பங்களாதேஷ் வேண்டுமானால் பாகிஸ்தான் என்ன குற்றச்சாட்டு வச்சு நம்ம கிட்ட முரண்பாடு நிக்குதோ அதே மாதிரி குற்றச்சாட்டை வச்சு எல்லை பயங்கரவாதம் வைக்கலாம், இல்ல நிலப்பகுதி பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சிஐஏ கொண்டு வந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா 370 கொண்டு வந்ததாக இருக்கலாம். இதுதான் பாகிஸ்தான் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி குற்றச்சாட்டு முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் இந்தியா மறுக்குது என்று சொல்லி பங்களாதேஷ் முரண்பட்டு நிக்கலாம். ஏன்னா நம்முடைய எல்லை ஒட்டித்தான் இருக்கிறது. ஆனா சர்வதேச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எல்லை பிரச்சனை தீர்க்க வேண்டும், இதுதான் எல்லை கோடு என்று வரையறுத்தாங்க. அப்படி இருந்தாலும் சரி, சர்ச்சைக்குரிய பகுதியை அதிகப்படியா பங்களாதேஷ்க்கு விட்டு கொடுத்து பங்களாதேஷ் நம்முடைய நட்புறவு நாட்டா நம்ம மாத்திக்கிட்டோம். இப்படி நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் சரி, இப்ப இந்தியாவுடன் மோதாம சீனா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு நெருக்கமானதுதான். ஆனா பங்களாதேஷ் ஒருபோதும் இந்தியாவை கைவிட துணியவே இல்லை. ஏன் காரணம், அங்கதான் இந்தியாவுடைய அதிரடி ஆட்டமே இருக்குது. இப்போ நான் வந்து ரயில்வே பாதை சொன்னேன், நீர்வழி பாதை சொன்னேன், தரவழி பாதையெல்லாம் சொன்னேன். இப்படி எல்லாம் பாதை இருப்பது எதுக்கு? பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வழியாகத்தான் சீனாவுக்கு எல்லா பொருளையும் கொண்டு போக முடியும். நம்மை தாண்டி கடல் வழி பகுதியில் போயிட முடியுமா? தரைவழி பகுதி போக முடியுமா? நீர்வழி பகுதி போக முடியுமா? வான்வழி பகுதி போக முடியுமா? எல்லாத்துக்கும் இந்தியா அணை கட்டியாச்சு. அப்படிதான் நேபாளமும் சரி, அப்படிதான் சரி பங்களாதேஷும் சரி, அப்படிதான் ஆப்கானிஸ்தானும் சரி, இந்தியாவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் சரி, இந்தியா இன்றைக்கு அதிரடி ஆட்டமாடி சீனா பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அணை கட்டியிருக்கு. இப்ப சீனா அரண்டு போயிருக்குது. கல்வான் எல்லையிலும் இந்தியாவை வெற்றி கொள்ள முடியல, தோத்து போய் நிக்கிறான். அதற்கு பிறகு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பலன் பெற்றுட்டு இந்தியாவுக்கு சாதகமா இருக்கிறான். அதை தொடர்ந்து அரபு நாடுகள் இருந்து அண்டை நாடுகள் வரைக்கும் இந்தியாவுக்கு நட்பு நாடு ஆக்கி நம்மளை எல்லாம் ஓட விடுறானே, இது என்ன விஷயம் என்று சொல்லி சீனா இன்னைக்கு கதறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, இதெல்லாம் இந்தியாவுடைய அதிரடி ஆட்டம் இல்லையா? இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? உலக மக்களுக்கு இந்தியாவுடைய செல்வாக்கும் அடுத்த கட்டத்துக்கு உலகத்தை வழிநடத்தி செல்வதற்கும் இந்தியாவுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. சீனா நட்பு நாடுகளை சேர்ப்பதை விட இந்தியா அதிக நட்பு நாடுகளை சேர்த்துக் கொண்டு வருது. இது இந்தியா மீது உலகம் வைத்திருக்கிற நம்பிக்கை எடுத்துக்காட்டுது. இந்தியாவுடைய அப்ப அதிரடி ஆட்டம் தானே. சரி நண்பர்களே, நல்ல செய்தி சந்திக்கிறேன். வணக்கம்.